வணக்கம், திஸ் இஸ் ஆனோஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சிம்பிளாக டேஸ்டான ஒரு நல்ல ஒரு ரசம் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்பவும் நல்லது உடம்புக்கு. ஃபீவர், கோல்டு, காஃப் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத இருக்கவங்க தயவு செய்து இந்த மாதிரி ரசத்தை வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுடைய தொண்டைக்கும் இதமாக இருக்கும். இது இந்த ரசத்தை அப்படியே கூட குடிக்கலாம். நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும். இது சீக்கிரமாகவும் ஜீர்ணமாகும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரசத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோன்னா, சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. பூண்டு நான் தோலை உரிக்காமல் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம அதே போல் கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி வந்து குச்சி எடுத்துருக்கோம். நம்ம அரைச்சி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டும் தோலோடு தான் வச்சுருக்கோம். நம்ம புளி ஒரு லெமன் சைஸ் புளி தான் நம்ம எடுத்துருக்கோம். கொத்தமல்லி தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் தாளிப்பதற்கு, பெருங்காயத்தூள் கால் டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதுதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நம்ம மிக்சி ஜாரில் இந்த கருவேப்பிலை குச்சி, சீரகம், மிளகு பாருங்கள், முதல்ல நம்ம இதை அரைச்சிடுவோம். உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சீரகம், மிளகு, அதாவது கருவேப்பிலை குச்சி, இது எல்லாத்தையும் ஒரு சுற்று சுற்றிடலாம். அதுக்குள்ளே புளியும் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். புளியை வந்து நீங்கள் ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன், சீக்கிரமாக ஊறணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும் நம்மளுடைய புளி. இந்த மாதிரி ஊற வச்சுருக்கோம். சம்டைம்ஸ் புளி நீங்கள் ஊற வைக்காமல் அப்படியே அலசிட்டு கூட அரைச்சி கூட சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் இருக்கிறத அரைச்சிருக்கும் குறை குறான்னு இதோட சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய் இதோட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம குறை குறான்னு அரைச்சிருக்கோம். நம்ம ரொம்ப ஃபேஸ்ட்டாக அரைக்காதீங்க, இந்த மாதிரி குறை குறான்னு அரைங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். கேஸ் ஆன் பண்ணி இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதில் நான் கடுகும் போட்டுக்கலாம். இதை நம்ம அரைச்சிருக்கேன். இந்த மசாலாவும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்ம லைட்டாக வதங்கினா போதும், பச்சை வாடை போகிற அளவுக்கு. ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம், நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு வாட்டி ரசம் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். வெறுமனையாகவும் இதை குடிக்கலாம், சூப்பு மாதிரி வச்சு. சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரசம் இது. இப்போ நம்ம இதோட சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி வச்சுருக்கேன், அதனுடைய தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா மசாலா அரைச்சோல அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. உப்பு வேணால் தேவைக்கு சேர்க்கலாம், கொஞ்சம் லைட்டாக அப்படியே லைட்டாக குக் ஆகட்டும். நான் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இதை அதாவது ரசம் வந்து அனல் கம்மியாக வச்சு கொதிக்க விடுங்க. முட்டை பதத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முட்டை பதம்னா லைட்டாக பொங்கு பதத்துக்கு வந்தால் போதும். இப்போது நம்மளுடைய ரசம் கொதிக்கட்டும். பாருங்கள், மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிருக்கோம். நம்மளுடைய டேஸ்ட்டான நல்ல ஒரு சுவையான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எப்படி பொங்கு வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி முட்டை பொங்குன்னு சொல்லுவாங்க இதை. இந்த மாதிரி பொங்கு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது ரசம் நமக்கு. அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய ரசம். இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுங்க உங்கள் வீட்டில் ரசம். மழை காலத்துக்கு ரொம்பவும் நல்லது. சளி, கோல்டு, காஃப் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு ரசம் சாதமாக கரைச்சி கொடுக்கலாம், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டான நல்ல ஒரு சுவையான அறுசுவை ரசம் கூட இதை நம்ம சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக, என்னோடய ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் நான் கொடும்புள்ளி ரசம் போட்டிருந்தேன், ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்காக வேண்டி இந்த ரசத்தை நான் போடுறேன். ஸோ எப்படி ரசம் செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ தனியாக ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுனால கேட்டிருந்தாங்க. ஸோ சாரி ஃப்ரெண்ட், நான் லேட்டாக போட்டிருக்கேன் உங்களுக்காக வேண்டி. ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடும்புள்ளி ரசம் போட்டிருக்கோம். குடம்புள்ளி ரசம் கேரளா ஸ்டைலில் நம்ம பண்ணி போட்டிருக்கோம். இப்போது நார்மல் ரசம் தான் நம்ம போட்டிருக்கோம். மழைக்கேற்ற ரசம், மழைக்காலத்துக்கேற்ற ரசம். மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ். அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.